மீராஸ் கிச்சன் அண்ட் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சாக்லேட் வீடியோவில் ஹோம்மேட் கீ பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் கீ மட்டும் இல்லை பட்டரும் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லைங்களா பால், அதில் இந்த மாதிரி ஏடு தங்கும், அந்த ஏடை இந்த மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம கீ ரெடி பண்ண போகிற 1 hour முன்னாடி அதை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு ட்ரில் கொடுங்க. ட்ரில் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த வாட்டர் தனியாக அந்த ஏடெல்லாம் தனியாக வரும். இப்போ இதில் ஒரு 4 ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ட்ரில் கொடுத்துருங்க. பாருங்கள் இதில் அந்த வாட்டர் தனியாக பட்டர் தனியாக வந்துடுச்சு. இதை இந்த மாதிரி கைகளால் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு அந்த பட்டரை மட்டும் தனியாக கைகளாலே பிழிந்து எடுத்துக்கோங்க. நம்ம கிளாத்லாம் யூஸ் பண்ணால் நிறைய பட்டர் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கையாலே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து கீ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணுங்கள். அதில் ஒரு வாட்டர் பிரிஞ்சு வந்தது இல்லைங்களா, இதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் கேசரி கூட நம்ம செய்யலாம். அந்த கேசரி எப்படி பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி எவ்வளோ ஃபோமியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல ஃபோமியாக வரணும். இது ஒரு 15-20 minutes ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஃப்ரீசர்லேருந்து 1 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பட்டர்லேருந்து கீ கண்ணாடியே ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் கீ ரெடி ஆகிடுச்சு. கலப்படம் இல்லாமல் கண் முன்னாடியே செஞ்சாச்சு. இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பியூரா அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த கீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற கீயை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.